ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான லோக்கி கோஃப்தா தான் பார்க்க போகிறோம். லோக்கி கோஃப்தானா ஒன்றும் இல்லைங்க, சுரக்காய் உருண்டை. நார்த் சைடில் லோக்கினா சுரக்கான்னு அர்த்தம். சரி வாங்க, அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது நம்ம ஸ்டைலில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இதே போல் செஞ்சால் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. வாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு சுரக்காய் எடுத்துக்கலாம். நான் ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேன், நல்லா மேல் தோலெல்லாம் நல்லா சீவிடுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மேல் தோலில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த காய் துருவி இருக்கு இல்லையா, காய் துருவி எடுத்து நல்லா பெரிய ஹோல்ஸில் நம்ம சீவிக்கலாம். நம்ம எப்போவுமே பொரியலுக்கு சீவோம் இல்லையா, கேரட்டு பீட்ரூட் எல்லாம் பொரியலுக்கு நல்லா செய்வோம் இல்லையா, அதுபோல் நம்ம இந்த சுரக்காய் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம். நம்ம சுரக்காய் வாங்கும்போது எப்போவுமே கொஞ்சம் நல்லா பிஞ்சு காயாக வாங்கிக்கோங்க. இந்த குழம்புன்னு இல்லை, எல்லா குழம்புக்குமே நல்லா பிஞ்சு காய் வந்து நல்லா ருசியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம திருவி வச்சுருந்த சுரக்காயிலிருந்து எல்லா தண்ணியும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா கையில் எடுத்து அழுத்துனீங்கன்னா சுரக்காயிலிருந்து நிறைய தண்ணி வரும். சுரக்காய்னாவே அதில் தண்ணி இருக்கும், ஸோ நாம் அதில் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போலவே நம்ம ஒன்று ஒன்றா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கடைசியாக இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் இப்போ நமக்கு சுரக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுரக்காய் உருண்டை பிடிக்க தேவையான அளவு கடல மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு கப்பில் கடல மாவு எடுத்துருக்கேன். இப்போ இந்த சுரக்காயில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா கையிலே நசுக்கி போட்டுற பாருங்கள், இது போல் போடுங்க, வாசனை அது நல்லாயிருக்கும். அடுத்ததா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன வெங்காயம், இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ சின்னதாக எடுத்திருக்கேன். ஒரு வாசனைக்கு நான் வெங்காயம் போடுறேன், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதனால் ரொம்ப சின்ன சின்னதாக பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ நீங்கள் அப்படி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம உப்பு போட்டிருக்கதால இதில் கொஞ்சம் தண்ணி விடும், ஸோ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க, நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டே ரெண்டு பீஸு சின்ன கருவேப்பிலை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளேவரு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், எண்ணெயில் பொறிச்சு நல்லாவே இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க. நமக்கு அதிகமாக கடல மாவும் சேர்க்கக்கூடாது, நல்லா உருண்டை செய்கிற அளவுக்கு கடல மாவு வந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் உப்பு சேர்த்துருக்கிறதால அதுவே கொஞ்சம் தண்ணி விடும், நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க. வா, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் உருண்டை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக உருண்டை ஷேப் வந்துருச்சுன்னா இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்து இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நாம் இன்றைக்கி மசாலாலாம் அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நமக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நாலு தக்காளி, தேவையான அளவு பூண்டு, இஞ்சி ரெண்டும் ஒரே அளவாக இருக்கட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். அடுத்து இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன போடலாம் பார்க்கலாம் வாங்க. அது ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் எல்லாமே ஒன்றா போட்டு செய்ய போகிறோம், ஸோ பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து நாம் அரைக்க வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சும் பூண்டும் ஒரே அளவாக இருக்கட்டும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன்
கசகசா எடுத்துருக்கேன். அடுத்து கால் டீஸ்பூன் சோம்பு, ரெண்டே ரெண்டு லவங்கம், அப்புறம் சின்ன துண்டு பட்டை. இப்போ நான் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா அழகாக மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம் சுரக்கா உருண்டை செய்ய ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருண்டையை சின்ன சின்னதாக உருண்டைகளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒவ்வொரு உருண்டையாக பார்த்து போடுங்க எண்ணெயில். நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போது நமக்கு நல்லா பக்கோடா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது நாம் அப்படியேவும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஆனால் இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். ஸோ நல்லா ஒவ்வொரு உருண்டைகளாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் இருந்த மாவை நம்ம சேர்த்து நல்லா உருண்டை செஞ்சுக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்களை எல்லாருமே நல்லா பாராட்டுவாங்க. இது நல்லா சிக்கன் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நான் சொல்கிற மசாலா போட்டிங்கன்னா சிக்கன் மாதிரி இருக்கும். நார்த் சைடில் வேறு மாதிரி மசாலா போடுவாங்க. நான் இன்றைக்கி நம்ம சைடில் போடுற மாதிரி நல்லா கசகசா அதெல்லாம் போட்டு மசாலா அரைச்சிருக்கேன். ஸோ இந்த உருண்டையும் நல்லா செஞ்சுட்டு நீங்கள் நல்லா குழம்புல அந்த மசாலாலாம் போட்டு எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு ஒரு சிக்கன் ஃப்ளேவர் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இப்போ உருண்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுட்டு நமக்கு தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி சூடாக இருக்குது. இப்போ நம்ம வச்சுருந்த கடுகு ஜீரகம் உளுந்து எடுத்து சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வச்சுருந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஃப்ளேவருக்கு தான். பச்சை மிளகாய் கட் பண்ணாதீங்க, அப்படியே முழுசாக போடுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்ததும் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மசாலா ஊற்றும் போதே நல்லா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. நீங்கள் உப்பு போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த உருண்டை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் அப்பப்போ கலரி விடுங்க. தண்ணி ஊற்றாதீங்க. அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைச்சேன் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஸோ மூடி போட்டு அடிச்சிடலாம். சீக்கிரத்தில் வெந்துடும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜி. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுரக்காய் உருண்டைகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நாம் ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. சும்மா லைட்டாக ஒரு கலர் கலரிட்டு லாஸ்ட்டாக நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே மோஸ்ட்லி பருப்பு உருண்டை குழம்பு தான் செஞ்சுருப்போம். கண்டிப்பாக இது போல்
நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுரக்காய் உருண்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சிக்கன் மாதிரியே இருக்கும். இது சாதத்துக்கூடையும் நல்லா செட் ஆகும், சப்பாத்தி கூடவும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.